இசை அரசன் டி எம் சந்திரனுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே இன்னைக்கு இங்கே டி எம் சந்திரனுடைய பாடல்களை தொடர்ந்து பாடிட்டு இருக்காங்க. இந்த பாடல்களை பாடுவதற்கு பெருமுயற்சி எடுத்து இந்த இன்னிசை கச்சேரி மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர் அனந்தராமன். அவருடைய மகனான அருணாச்சலன் ரெண்டு பேரும் இணைந்து இப்படி ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டி எம் சந்திரனுடைய தனிப்பட்ட பெருமையாகத்தான் அதை நான் பார்க்குறேன். இந்த நூற்றாண்டு விழாவை இங்கே எப்படி இந்த அனந்தராமனும் திரு அருணாச்சலமும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்களோ, இது மாதிரி தமிழ்நாடெங்கும் பல ஊர்களில் இந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் அரசு டி எம் சௌந்தரராஜனை கௌரவிக்கின்ற வகையில் அவர் வாழ்ந்த தெருவிற்கு அவருடைய பெயரை சூட்டி அவரை பெருமைப்படுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. இது போன்ற ஒரு நிகழ்வு வேறு எந்த பாடகருக்கும் நடந்ததா எனக்கு தெரியல. டி எம் சௌந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் தமிழ் திரை இசை பாடல்களிலே ஒரு சகாப்தம் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 1950 முதல் 2010 வரை ஏறக்குறைய 60 ஆண்டுகள் தொடர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் டி எம் சௌந்தரராஜன். 60 வருடங்கள், 10,000 மேற்பட்ட பாடல்கள், இந்த சாதனையை வேறு யாரால் நிகழ்த்த முடியும்? அது மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் நம் சிவாய கணேசன் தொடங்கி அதற்கு பின்னாலே வந்து அடுத்த தலைமுறை கலைஞர்கள், ஒரு பக்கம் ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராம, எஸ்எஸ் ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு தலைமுறை, அடுத்து கமல்ஹாசன், ரஜினிகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், விஜயகாந்த், இது தவிர பல குணச்சத்திர நடிகர்களுக்கும் பாடியிருக்கார். எம் ஆர் ராதாவுக்கும் பாடியிருக்காரு, வி கே ராமசாமிக்கும் பாடியிருக்காரு, நாகேஷுக்கும் பாடியிருக்காரு. இப்படி எல்லா கலைஞர்களுக்கும் பாடக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர்கள் எந்த பாடகரும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு குரல் வளம் அவருக்கு அமைஞ்சிருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் நாகேஷுக்கு பாடின பாட்டும் ஹிட்டு, ரஜினிக்கு பாடின பாட்டும் ஹிட்டு, கமல்ஹாசனுக்கு பாடின பாட்டும் ஹிட்டுன்னா எப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை வாய்ந்த குரலை கொண்டவராக அவர் இருக்கணும். அதன் காரணமாக தான் இன்னி வரைக்கும் டி எம் சௌந்தரராஜனை எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், போற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் மாதிரி ஒரு ரெக்கார்டை படைத்த எந்த பாடகர் இல்லை அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு. எப்போவுமே பார்த்திங்கன்னா சாதனைகள் இருக்க, அந்த சாதனைகள் அடுத்த ஆண்டே வேற ஒருத்தரால் முறியடிக்கப்படும், இல்லைன்னா கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி அந்த சாதனைகளை வேறு யாராவது தொடுவார்கள். அப்படி யாராலும் தொட முடியாத பல சாதனைகளை படைத்தவர் தான் டி எம் சௌந்தரராஜன். எப்போவுமே பழமையாக சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு சந்திரன் ஒரு சூரியன். நாம் தமிழ்நாட்டில் இரு அடையாளங்களாக ஒரு பக்கம் எம்ஜிஆர் சிவாஜி அப்படி குறிப்பிடுவது உண்டு, ஒரு சிவாஜி ஒரு எம்ஜிஆர் என்று. அது மாதிரி தான் பின்னணி பாடகர்களில் ஒரு டி எம் சௌந்தரராஜன் என்று குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்தளவுக்கு புகழ்பெற்றவராக இருக்கிறதுனால தான் இன்று வரைக்கும் அவர் தமிழர் நெஞ்சர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு திடமாக என்னால் சொல்ல முடியும். நன்றி. கவிஞர் வாலிய ஒரு பாடலாசிரியர் ஆக்கியதில் டி எம் சௌந்தரானுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அதாவது ஒரு பாடகராக தான் மட்டும் நிலை பெற்றால் போதாது, பல பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பெரும் குணம் கொண்டவராக இருந்தவர் தான் டி எம் சௌந்தரராஜன். திருச்சி வானொலி நிலையத்தில் வாலி பணியாற்றும் போது அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. அங்கே வாலியினுடைய திறமையை தெரிந்து கொண்டார் டிஎம்எஸ். அதுக்கப்புறம் இவர் பிரபலமான பாடகர் ஆகிட்டார். அங்கேருந்து மதுரைக்கு திருச்சி வழியாக போகும்போதெல்லாம் வாலிக்கு ஒரு கடிதம் எழுதுவார், நான் மதுரைக்கு நாளைக்கு புறப்பட்டு போகிறேன், திருச்சி வழியாக தான் அந்த ட்ரெயின் போது, இத்தனை மணிக்கு திருச்சியில் நீங்கள் என்னை சந்திக்கலான்னு. உடனே வாலி டிஎம்எஸ்ஸை சந்திக்க திருச்சி ரயில் நிலையத்துக்கு போவார். அந்த ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டியில் ரெண்டு பேரும் அங்கே திருச்சியில் எவ்வளோ நேரம் அந்த ட்ரெயின் தங்கியிருக்கோ அது வரைக்கும் பேசிகிட்ருப்பாங்க. அப்போ பலமுறை வாலிக்கிட்ட சொல்லியிருக்கார், அவர் சினிமாவுக்கு பாட்டு எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் திருச்சியில் இருந்தால் எங்கேருந்து பாட்டு எழுத முடியும், முதல்ல மட்ராஸுக்கு புறப்பட்டு வர்ற வேலையை பாருங்கள். அந்த அழைப்பின் காரணமாக தான் சென்னைக்கு வந்தார் கவிஞர் வாலி. அதற்கு பின்னாலே டி எம் சௌந்தரராஜன் எப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் சந்தித்து விட்டு சினிமா உலகில் வந்து ஒரு மிகப்பெரிய நிலையை அடைந்தாரோ, அது மாதிரி அவரும் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டி வந்தது. ஆனால் அதற்கு பின்னாலே வாலியும் டி எம் சௌந்தரராஜனும் சேர்ந்து செய்த அந்த மாயம் இருக்க, அது வந்து தமிழ் சினிமாவிலேயே புரட்டி போட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான பாடல்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினாங்க. குறிப்பாக மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைத்து எழுதிய பாடல்கள் இருக்க, இன்று வரைக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற பாடல்களாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். பாலி வந்து ரொம்ப மிக எளிமையாக கருத்துக்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல வல்லவர்.
டிஎம்எஸ்ஸை பற்றி கேட்கவே வேணாம். எப்படி பாடினால் எந்த பாட்டு எடுப்படும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண மேஜிக் தான் இன்னி வரைக்கும் நாம் அந்த பாடல்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அடுத்து அந்த பாடல் தான் நீங்கள் கேட்கறீங்க. மீண்டும் சந்திப்போம். நினைத்தே வந்தாயிடோறு வயது சிந்திக்கவே இல்லை தன்னா